டெல்டா மாவட்டங்களில் பன்முக சிறப்பு பிரிவுகளுடன் உயர் சிகிச்சை வழங்கும் மருத்துவமனையாக புகழ் பெற்றிருக்கும் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைகளது ஒன்று கூடல் நிகழ்வை தனது வளாகத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தியது. இதில் தங்களது குழந்தைகளோடு சுமார் 50 பெற்றோர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். உரிய காலத்திற்கு முன்பே பிறந்த குழந்தைகளது பெற்றோர்கள் ஓரிடத்தில் சந்திக்கவும் கலந்துரையாடவும் மற்றும் குழந்தைகளை வளர்த்தெடுப்பதில் தங்களது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளவும் ஒரு நல்ல வாய்ப்பை இந்நிகழ்வு வழங்கியது. தங்களது குழந்தைகளை வளர்ப்பது மற்றும் பராமரிப்பதில் உள்ள சவால்களை சமாளிக்க இப்பெற்றோர்களுக்கு உதவுவதற்காக ஒரு ஆதரவு குழு தொடங்கப்படுவது இந்நிகழ்வில் இடம்பெற்றது. பராமரிப்பையும் சரியான மருத்துவ சிகிச்சையையும் மற்றும் உரிய நேரத்தில் பின்தொடர் சிகிச்சை வருகைகளையும் தங்கள் குழந்தைகளுக்கு வழங்குவதற்கு பெற்றோர்களை ஊக்குவிப்பதும் அவர்களுக்கு உத்வேகம் அளிப்பதும் இந்த ஆதரவு குழு தொடங்கப்பட்டிருப்பதன் நோக்கமாகும். சமீபத்தில் உலகமெங்கிலும் உலக குறை பிரசவ தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. இதையொட்டி தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையில் உரிய காலத்திற்கு முன்பே பிறந்த குழந்தைகளின் ஒன்று கூடல் நிகழ்வை நடத்த இம்மருத்துவமனை நிர்வாகம் முடிவு செய்திருந்தது. அதன் அடிப்படையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ரவிச்சந்திரன், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தை நலப்பிரிவின் சிறப்பு நிபுணர் டாக்டர் ஆர் சக்திவேல், குழந்தை நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆர் ரேஷ்மா, அவசர சிகிச்சை பிரிவின் முதுநிலை மருத்துவ நிபுணர் டாக்டர் சரவணவேல், மகப்பேறியல் மற்றும் பெண் நோயியல் துறையின் முதுநிலை மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்வில் கலந்து கொண்ட பெற்றோர்களிடம் குறை பிரசவ குழந்தைகளை வளர்ப்பது மற்றும் சவால்களை எதிர்கொள்வது குறித்து தெளிவான விளக்கங்களுடன் மருத்துவ நிபுணர்கள் சிறப்புரை ஆற்றினர். அத்துடன் கேக் வெட்டும் நிகழ்வு மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்புடன் குதூகலமாக வேடிக்கை நிகழ்வுகள் ஆகியவையும் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருந்தன.